ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதி டாக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முழு முதல் கடவுளான விநாயகரை பற்றி தான் நம்ம முன்னோர்கள் எந்த விஷயத்த பண்ணியிருந்தாலும் அதில் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க அப்படி தான் விநாயகரோட உருவம் அமைப்பும் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை உணர்த்துது ஒரு காட்டுக்கு வழிகாட்டியே யானை தானா காட்டில் மற்ற மிருகங்கள் நடந்து போக தன்னோட பெரிய கால்களை வச்சு காட்டில் பாதை அமைச்சு தரதே யானைதாங்க அதே மாதிரி தான் எந்த ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம விநாயகரை வணங்குகிறோம் விநாயகரோட சிறப்பு அம்சங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பிள்ளையாரோட தலை இவரோட தலை ரொம்பவே பெருசாக இருக்கும் இது நம்ம எப்பவும் பெருசாக யோசிக்கணுங்கிறத உணர்த்துது அடுத்ததாக அவரோட சின்ன கண்கள் அது நம்ம எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் கவனம் செதறாமல் முழு கவனமும் ஈடுபாடோடவும் பண்ணணுன்றதை உணர்த்துது பிள்ளையாரோட காது இது ரொம்பவே பெருசாக இருக்குங்க இது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் கவனிக்கணும் நல்ல லிசனராக இருக்கணுன்றத உணர்த்துது எல்லார் சொல்கிறதையும் கேட்கணும் பட் டிசிஷன் நம்ம தான் எடுக்கணுங்கிறத சொல்லுது பிள்ளையாரை ஐந்து கரத்துன்னு சொல்லுவாங்க அதாவது அவருக்கு தும்பிக்கையோடு சேர்த்து அஞ்சு கை வலது பக்கம் இருக்க கையில் கோடாளி வச்சுருப்பார் இது பேராசையும் போராமையும் கட் பண்ணணும்னு சொல்லுது இன்னொரு கையை அபய வச்சுருப்பார் இது நம்ம செய்கிற நல்ல விஷயத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கும் காக்கிறதுக்கும் தாங்க இடது கையில் தாமரையும் பசங்குசமும் இருக்கும் இது மனசை எப்பவும் அலைய விடாமல் கண்ட்ரோலை வச்சுக்கணுன்றதை உணர்த்துது இன்னொரு கையில் மோதகமும் இருக்கும் இது நமக்கு கொடுக்குற பரிசு அடுத்ததாக தும்பிக்கை யானோட தும்பிக்கைக்கு ஒரு யூனிக் பவர் இருக்குதுங்க அதால் ஒரு பெரிய மரத்தை சாய்க்கவும் முடியும் அதே சமயம் ஒரு சின்ன ஊசியை எடுக்கவும் முடியும் அதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துலேயும் வேகமாக மட்டும் இருக்கக்கூடாது விவேகமாகவும் இருக்கணுங்கிறத உணர்த்துது இந்த தும்பிக்கை வலது பக்கம் சுழிச்சிருந்தா வலம்புரி சினா வலம்புரி விநாயகர் இடது பக்கம் சுழிச்சிருந்தா இடம்புரி விநாயகர்னு சொல்லுவாங்க இவரோட ஒரு தந்தம் உடஞ்சிருக்கும் இது மகாபாரதம் எழுதும்போது எழுதுகோல் உடஞ்சிருச்சின்னு உடனே அவர் அவரோட தந்தத்தை உடச்சி எழுதுகோலாக யூஸ் பண்ணி மகாபாரதத்தை எழுதி முடித்தாரான் இது நமக்கு ப்ராப்ளம் வரும்போது அப்படியே ஆகி நிற்கக்கூடாது நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்ணுன்றதை உணர்த்துது இதோட இன்னொரு அர்த்தம் உடஞ்ச தந்தம் கெட்டதை குறிக்குது அதாவது கெட்டதை ஒதுக்கிட்டு நல்லதை மட்டும் வச்சுக்கணுங்கிறத உணர்த்துது பிள்ளையாரோட பெரிய வயிறு வாழ்க்கையில் நடக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் ஜீரணிக்கணும் டைஜஸ்ட் பண்ணிக்கணுங்கிறத சொல்லுது பிள்ளையாரோட ஒரு கால் கீழேயும் ஒரு கால் மேலேயும் இருக்கும் இது இந்த லைஃபு நிரந்தரம் இல்லை இன்றைக்கி கீழே இருக்கிறது நாளைக்கு மேலே வரும் நாளைக்கு மேலே இருக்கிறது ஒரு நாள் கீழே வரும்ங்கிறத உணர்த்துது பிள்ளையார் கூட எப்போவுமே ஒரு எலி இருக்கும் இது ஆசையை குறிக்கிது பிள்ளையாரோட வாகனம் என்ன எலி தானே அந்த எலி தாங்க நம்ம ஆசைகளும் அதை கண்ட்ரோல் பண்ணி வாழணும் அது நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாங்கிறத உணர்த்துது பிள்ளையாரோட உறவு அமைப்புக்கு ஏற்ற மாதிரியே நீங்களும் உங்கள் வாழ்க்கையை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் லைஃப் நல்லபடியாகவே அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீப் சை செய்தே டாக்ஸ் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அன்டில் தென் பை டேக் கேர்